ஜாதியினருக்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் என்ற ஒன்று உண்டு. அது உங்க குலத்தை காக்குறதுக்காக மட்டும் இறைவன் பவரை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். அதனால அதுக்கு பேர் குலதெய்வம். மனித நிலையில் மனிதனாக வாழ்பவன் யோக நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் போது தெய்வ நிலையை அடைகின்றான். ஸோ காசியில நாம் வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலம் என்பது விஸ்வநாதர். அவர் ஒருத்தர் போதும், வேற எதுவுமே உங்களுக்கு அவசியம் கிடையாது. அவர் ஒருத்தரை பிடிச்சிட்டீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். நல்லா பாருங்க, பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஐயர்லாம் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு வருமானம். சிவபெருமான் கோயில் இருக்கக்கூடிய ஐயர்களை போய் பாருங்க, பூரா எலும்பும் தோலுமா, சாப்பாட்டு கோழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா சிவபெருமானை போனால் அழிச்சிருவாராண்டா, போயிடவே போயிடாதீங்கன்னு சொல்லி 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 ஞானத்தவே கெடுத்துட்டானுங்க. அப்போது இந்த மாதிரியான பூமிக்கு நீங்கள் வரும்போது அவங்க உங்களை தேவையில்லாத ரூட்லேருந்து டைவெர்ட் பண்ணி சரியான ரூட்டில் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம் எது? அயோத்தியா. இந்த இடத்தை நாம் மிதித்தான் ஆக வேண்டும். ஏன்னா காக்கும் தத்துவமான பெருமாளுடைய தத்துவம் இந்த அயோத்தியா என்ற மண்ணில் நிச்சயமாக உண்டு. வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில, வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் என்ற ஒன்று உண்டு. எஸ்ஆர்னோ, அது ஏன் குலதெய்வம் என்று பெயர்? ஏன் குலதெய்வம் என்று பெயர் என்றால் அது உங்க குலத்தை காக்குறதுக்காக மட்டும் இறைவன் பவரை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். அதனால அதுக்கு பேர் குலதெய்வம். இது போல ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தேவதை உண்டு, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தேவதை உண்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. அது மாதிரி பார்க்கும்போது இந்த மொத்த பூமியில இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க அமெரிக்கா, ஜப்பான், ஹாங்காங், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், கம்போடியா, சைனா, திபெத், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களை பாதுகாக்கிற மாதிரி இப்போ அங்கே யாராவது பாதுகாக்கிறதுக்கு இருக்கணும் தானே? எஸ்ஆர்னோ, இப்போ நீங்கள் குலதெய்வம் வச்சுருக்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வேணும், அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் துணைக்கு வேணும். அப்போ யார் அந்த நிலையை பெறுகின்றார்கள் என்றால், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மனித நிலையில் மனிதனாக வாழ்பவன் யோக நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் போது தெய்வ நிலையை அடைகின்றான். யோகம் பண்ணி தான் அடையணும்னு அவசியம் இல்லை, யோகமும் ஒரு வழி. அருள்லையும் போகலாம், இறைவனுடைய ஆசீர்வாதத்திலையும் போகலாம், குருவினுடைய அனுகிரகத்திலையும் போகலாம். ஆக மொத்தம் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், மனிதன் தெய்வம் ஆக வேண்டும், அவ்வளோதான் மேட்டர். மனிதன் என்னவா மாறணும்? மனிதன் என்பவன் மீண்டும் டீகிரேட் ஆகி கேவலமான பிறவிகளை எடுத்து விட்டான் என்றால் கஷ்டம். இப்போ நம்ம டீகிரேட் ஆகக்கூடாது, நம்ம என்ன ஆகணும்? மனிதன் தெய்வ நிலைக்கு அப்கிரேட் ஆகணும். அப்படி தெய்வ நிலைக்கு அப்கிரேட் ஆனவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்த அறிஞன்னு ஒருத்தர் இருப்பான், அந்தந்த ஊரில் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பான், அந்தந்த ஊரில் நல்ல நிலை அடைந்த நிறைய ஆன்மாக்கள் இருக்கும். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லேண்டை மிதிக்கக்கூடிய எல்லாருக்கும் தனது அருளாசிகளை வழங்குமான்னு கேட்டால் வழங்காது, தகுதி பெற்ற நபர்களுக்கு அருளாசிகளை வழங்கும். இது ஒரு வகையான தேவதைகள். இன்னும் ஒரு சில வகையான தேவதைகள் இருக்கு, அதுக்கு நல்லது கேட்டதெல்லாம் தெரியாது. எவன் அந்த இடத்துக்கு வந்தாலும் ஆசீர்வாதத்தை வழங்கிடும். ரெண்டு டைப் இருக்கு, நல்லா புரிஞ்சிடும். ஒன்று தகுதியான ஆள் பார்த்து கொடுக்கும், இன்னொன்று நல்லது கேட்டதெல்லாம் தெரியாது, யாரை பார்த்தாலும் கொடுத்துரும். இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா?
இப்போ எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க, வழிகாட்டிகள் இருக்காங்க, எதிர்பார்ப்போடு செய்கிறவங்க இருக்காங்க. என்னால் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாத்தையும் செய்ய முடியுது? அப்போ அவங்களிலேருந்து நான் வேறுபடுறேனா இல்லையா? இப்போ நாளைக்கு நான் தெய்வ நிலைக்கு உயர்றேன், அப்போ என்னை தேடி வர்றவங்க என்ன மாதிரியான நிலையில் வந்து ஃபேமஸ் ஆவேன்? நான் ஐயா ரொம்ப நல்ல மனுஷங்க, யார் போனாலும் அன்போடு இருப்பாருங்க, அப்படி பேசும்போது ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பு வரும்போது என்னை நோக்கி வரக்கூடிய எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுவேன்? தெய்வ நிலையிலிருந்து வெறும் அருளாசி இல்லை, அளவில்லாத அருளாசிகளை வழங்குவேன். குண்டக்க மண்டக்க கொடுப்பேன், ஒன்றும் இல்லாதப்பவே வாரி வாரி கொடுக்குறேன். எல்லா இருந்ததுன்னா எப்படி கொடுப்பேன் நான்? போடா நல்லாடுறா, நல்லாடுறா, ஹாப்பியாடுறா, போடா சந்தோஷமாடுறா, போடா எல்லாரையும் நல்லா வாழ விடா. அப்போது இந்த மாதிரியான மனநிலையில் ஒருத்தங்க கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கவே மாட்டானா? விசாரணும், கண்டிப்பாக வாழ்ந்துருப்பார். அதுபோல் இந்த பூமிக்கு ஒரு வலிமை என்பது உண்டு. இப்போ நம்ம போன முதல் தலமான காசி, காசியில் நிறைய நீங்கள் காசியில் சுற்றணும்னா 1000 கோயிலுக்கு மேலே இருக்குது. எத்தனை கோயில்? 5 நாள்லாம் பத்தாது, 50 நாள் பத்தாது, 500 நாள் பத்தாது. நீங்கள் அவ்வளோ தூரம் சுற்றலாம், காசியில் அவ்வளோ இடம் இருக்குது. ஸோ காசியில் நாம் வழிபட வேண்டிய முக்கியமான ஸ்தலம் என்பது விஸ்வநாதர். அவர் ஒருத்தர் போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு அவசியம் கிடையாது. அவர் ஒருத்தரை பிடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். அதுக்கடுத்து நீங்கள் மிகவும் வழிபட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ புத்தர் வந்து என்லைட்மெண்ட் ஆன இடம் அந்த அளவுக்கு முக்கியமான இடம் இல்லை. பட் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் அருளாசிகள் வழங்கும். பட் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மெயினான பொருள், மெயினான மேட்ரு என்னென்னா, புத்தர் ஞானம் அடைந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அதை போய் நேர்லையும் போய் பார்த்துட்டீங்க. என்னால் இப்போ யூடியூப் பார்க்கக்கூடிய ஒரு 500,000 பேருக்கு வந்து இந்த ஞானத்தை அப்படியே நான் வெளிப்படையாக ஓப்பனாக பேச முடியாது. பட் நான் வெளிப்படையாக யூடியூப்பில் பேசுகிறதுக்கும் உங்களை அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? ஏன் இருந்தது? பார்த்துட்டீங்க, உணர்ந்துட்டீங்க அந்த இடம். இப்போது நமக்கெல்லாம் என்ன ஒரு நினைப்பு இருக்குன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் ஒருத்தங்களை தெரியுது அப்படின்னா அவங்கள பெரியாளுன்னு நினச்சிக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்லைன்றது இப்போ நான் பேசும்போது நம்புவீங்க. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகுதா இல்லையா? உங்களுக்கு தெரியல என்ன நம்ம இருக்கக்கூடிய இடத்தோட வலிமை, இன்னும் உங்களுக்கு புரியல. ஒரு நம்ம வந்து ஒரு நாட்டில் நமக்கு உண்டான நிலம் என்ற ஒன்று இல்லைன்னா வரவன் போகிறவன் எல்லாம் அவங்கள வெளியே போன்றுருவான். அப்போ நம்ம வேறு வழியே இல்லை, நமக்கு உண்டான இடத்த நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், இது ஹிந்துயிசம்ன்றது கிடையாது. ஹிந்துயிசம்ன்றது இப்போ கண்டுபிடிச்ச வார்த்தை, அது ஹிந்துயிசம் கிடையாது. வாழ்வியல் முறை, திருநூறு ஏன் வைக்கிறான் ஒரு அர்த்தம் இருக்குது, ருத்ராட்சம் ஏன் போடுறான் ஒரு அர்த்தம் இருக்குது, கையெடுத்து ஏன் கும்பிட்றான் ஒரு அர்த்தம் இருக்குது, செத்ததுக்கப்புறம் ஏன் எல்லா பொருளையும் கொண்டு போய் எரிச்சிட்றான் ஒரு காரணம் இருக்குது. இது மாதிரி இது எல்லாமே வாழ்வியல் முறை, அதுக்கு பேர் ஹிந்துயிசம்னு வச்சுட்டான். ஆனால் நான் ஹிந்துவா? நான் ஹிந்துவும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, கிறிஸ்டின் இல்லை. மகாவிஷ்ணு யார்? ஒரு சன்மார்கி. சன்மார்கினா என்ன? எல்லா உயிர்களும், எல்லா மதமும், எல்லா மனிதர்களும் நான் தன் போல கருதணும்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்து வந்தவன். பட் இப்போ அதை எடுத்தோடனே நம்மளால் போதிக்க முடியாது. ஏன் போதிக்க முடியாது என்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வேற இன்ஜெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் மாற்றணுன்னே இப்போ அவங்களோட சப்போர்ட் தேவை. இப்போ அந்த சப்போர்ட் தேவை அப்படின்னா, ராமருனுடைய அருள் என்பது உங்களுக்கு தேவை. ஏன்? ராமருடைய அருளில் தான் இது மொத்தமும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்தியா வந்து முழுக்க முழுக்க காவி கலரில் பட்டையை கிளப்பிட்டு மாசாக வந்துட்டு இருக்குன்னா, யாருடைய அருள் என்று நினைக்கின்றீர்கள்? 200% முழுக்க முழுக்க ராமரினுடைய அருளினால் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ராமர்னு சொல்லலாம், பெருமாள்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நம்ம பூமி. அயோத்தியா என்ன பூமி? நம்ம பூமி, பெருமாளோட பூமி. இது ஹரியும் சிவனும் ஒன்று தான். பட் இருந்தாலும் தத்துவங்கள் மாறும்போது, இப்போ இது அழிக்கும் தத்துவம், இது படைக்கும் தத்துவம், இது காக்கும் தத்துவம். ஏதாவது புரியுதா? என்ன புரியுது? நல்லா புரியுங்க. மூணாக பிரிச்சுப்போம். உடம்பு என்னவா பிரிக்கிறோம்? மூணாக பிரிக்கிறோம். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். மூணாக பிரிக்கிறோம். வயிற்றுக்கு கீழே செக்ஸ் வச்சுக்கிறோம், குழந்தை பிறக்குது, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம். படைக்கும் தொழிலை பண்ணுறாங்களா? இதுக்கு பேர் பிரம்மா, படைக்கும் தத்துவம். இப்போ இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் சாப்பிட்றது செரிமான ஆகுது, இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, உங்களை பாதுகாக்குது. இந்த பார்ட்லன்னா உங்களால் வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாது. காக்கும் தத்துவம், பெருமாள் தத்துவம். கீழே பிரம்மா வந்துறாரு, படைக்கிறாரு. இங்கே யார் வராங்க? விஷ்ணு வர்றாரு. ஏன் தத்துவம் தான் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தாரான்னு கேட்குறாங்க. தத்துவம், காக்கும் தத்துவம், விஷ்ணு வந்துடுறாரு. இதுக்கு மேலே விசுத்தி, ஆக்னியா, சகசரா, இது மூணும் அழிக்கும் தத்துவம். யார் அழிக்கும் தத்துவம்? யார்? ருத்ரன், சிவன், சிவபெருமான், எம்பெருமான், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
அழிக்கும் தத்துவம் கழுத்துக்கு மேலே. ஏன் அதை அழிக்கும்னா, ஆளை அழிக்கிறது இல்லை, உங்கள் எண்ணங்களை அழிக்கிறது, தேவையில்லாத ஆசைகளை அழிக்கிறது. பட் உங்களுக்கு ஆசையிலேயே சுகமாகவே வாழ்ந்து பழகிட்டதுனால அழிவு என்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை. நல்லா பாருங்கள், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஐயர்லாம் நல்லா கொழுக்கு முழுக்குன் இருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ வருமானம். சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய ஐயர்களை போய் பாருங்கள், பூரா எலும்பும் தோலுமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா சிவபெருமானை போனால் அழிச்சிருவாராண்டா, போயிடவே போயிடாதீங்கன்னு சொல்லி 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 ஞானத்தவே கெடுத்துட்டானுங்க. வேற மேட்டர். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காக்கும் தத்துவமான இந்த சிவபெருமான், ஐ மீன் பெருமாள் விஷ்ணு இருக்கிறார் இல்லைங்களா, இந்த பகுதி தான் அயோத்தியா. இப்போ நம்ம உலக மக்களை காக்கணும்னு போராடிட்டு இருக்கணும். அப்போ யாருடைய அருள் என்பது நமக்கு வேண்டும்? ராமர் அல்லது பெருமாள், இறைவன் தான். அதை தாண்டி போனீங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். பட் அவரை எடுத்தோடனே பிடிக்க முடியாது உங்களால். அவரை பிடிக்கணுன்றத ஆசை உண்டு. முழுக்க முழுக்க கருணையில் இருக்கணும். எத்தனை பேர் கருணையில் இருக்கிறோம்? இருக்கமான்னு ட்ரை பண்ணுறோம். இதில் ஏமாந்தாள் யாருன்னா பெருமாள் தான். ஏமாந்தாள் யாரு? எவன் வந்தாலும் கொடுத்துருவார் போய் தொலை அப்படின்னு. அதனால தான் பெருமாளுடைய கோயில்களில் ஏன் கூட்டம் அதிகம் சேருதுன்னா, கருணை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவருடைய வேலையே அதுதான். என்ன வேலை அவருக்கு? பெருமாளுக்கு என்ன வேலை? சரி போய் தொலை, நல்லா இருந்துட்டு போ, வச்சுக்க போ, என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். காக்கும் தத்துவம் என்பது பெருமாள். அப்ப பெருமாளுடைய பூமி என்பது என்ன? அயோத்தியா. அப்ப நம்ம உலகத்தை காக்கணும்ட்டு போறோம். உலகத்தை காக்கணும் அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டை ரெடி பண்ணணும். தமிழ்நாடு ரெடி ஆச்சுன்னா தான் இந்தியா ரெடி ஆகும். தமிழ்நாடு இந்தியாவும் ரெடி ஆகும், ரஷ்யால இருந்து சப்போர்ட் வரும். தமிழ்நாடு இந்தியாவும் ரெடி ஆகும், ரஷ்யால இருந்து சப்போர்ட் வரும்போது உலக மக்களை இந்த அன்பு எனக்கூடிய அந்த தத்துவத்தில், புத்தர் என்ன புத்தர், புத்தரை தூக்கி சாப்பிடலாம். அதை விட பெரிய தத்துவம் நம்ம வள்ளலார் தத்துவம், கருணை. அதுக்கு மேலே ஒரு தத்துவம் இருக்கு அந்த உலகத்தில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளில் இன்று பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இறங்கி பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளாவது எடுக்கணும்ல. பண்ண முடியுது, முடியல, நடக்குது, நடக்கலை, திட்டுறான், திட்டலை, உயிரோடு இருக்கிறோம், சாகிறோம். ரெண்டாவது முயற்சி பண்ணுறோமா இல்லையா, செய்கிற வேலையை செய்கிறோமா இல்லையா. அப்போது இந்த மாதிரியான பூமிக்கு நீங்கள் வரும்போது அவங்க உங்களை தேவையில்லாத ரூட்லேருந்து டைவெர்ட் பண்ணி சரியான ரூட்டில் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம் எது? அயோத்தியா. இந்த இடத்தை நாம் மிதித்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா காக்கும் தத்துவமான பெருமாளுடைய தத்துவம் இந்த அயோத்தியா எனும் மண்ணில் நிச்சயமாக உண்டு. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.